கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழூர்குப்பம் கிராமத்துலேருந்து நாங்கள் வரோம். என்னுடைய சகோதரிக்காக திருமண தடைக்காக நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருந்தோம். கடந்த மாதம் நாங்கள் இங்கே வந்தோம். என் சகோதரிக்காக 10 வருஷமாக நாங்கள் அலைன்ஸ் பார்த்து திருமணத்துக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். முடிகிற மாதிரி வரும், அது தடையாகி நின்றோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கடந்த மாதத்தில் நாங்கள் வந்து ப்ரேயருக்கு போன 3 நாளில் கடவுள் ஒரு நல்ல ஒரு வரனை அவங்களே தேடி வரும்படி செஞ்சார். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். என் மகளுக்கு 26 வயசு ஆயும், அவளுக்கு வந்து திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போது மாதா மாதம் என் கணவரும் என் பிள்ளையும் எங்கள் செபத்துக்கு வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் அப்படி நானும் அந்த வரிசையில் நின்றுட்டுருக்கும் போது இப்படியாக பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த வருடம் திருமணம் ஒழுங்கு, ஆனால் கட்டாயம் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. என் மகள் சொன்னால், அம்மா அங்கிள் எனக்காக ஜெபித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேறு தேசத்திலிருந்து கொண்டு வரணும். அப்படியாக என் மருமகனை தேவன் வேறு தேசத்திலிருந்து கொண்டு July 22 திருமணம் சீரும் சிறப்புமாக நடக்க கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் கோவையில் நடந்த மீட்டிங்கு என்னுடைய சகோதரி மகளுக்காக ஜெபிக்கும்படி சகோதரியை போய் ஜெபிக்க சொன்னோம். அப்படியாக அவள் குடும்பத்திலும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது. ஆனால் 2 குடும்பங்களிலும் தேவன் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து எங்களை திருப்தி ஆக்கின கிருபைக்காக அவருக்கு நன்றி. சகோதரனுக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து மனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்தேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளுடைய சுரசில் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபத்தில் தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 வாசிப்போமா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லாருடைய முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுடைய மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் உங்களுடைய மரண கட்டுகளை எல்லாம் இந்த வருஷ ஆரம்பத்தில் அறுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த புதிய வருஷம் ஜெயத்தின் வருஷம், வெற்றியின் வருஷம். உலகம், மாமிசம், பிசாசை தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கிற வருஷம். பிசாசானவனை காலின் கீழே போட்டு நீங்கள் மிதிக்கிற வருஷம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உங்கள் மேல் ஆண்டவர் கட்டவிழ்த்து விட்டு இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தினால உங்களை நிரப்பி உங்களுக்குள் எழும்புகிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள் முளைவிடுகிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற எல்லா தோல்வியின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, தற்கொலையின் ஆவிகளை அப்புறப்படுத்தி, எல்லா விதமான சோம்பலின் ஆவிகளை அப்புறப்படுத்தி உங்களை பிழைத்திருக்க பண்ணுகிற வருஷம்தான் ஜெயமடிக்கிற வருஷம். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், வெற்றி எடுத்தவர். யெகோவா நிசி என்பது அவருடைய நாமம். ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று யெகோவா நிசி. இன்றைக்கு அந்த யெகோவா நிசி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளால எழுந்தருளி வந்து உங்களுக்குள் காணப்படுகிற தோல்விகள், உங்களுக்குள் காணப்படுகிற பயங்கள், உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான எல்லா விதமான கட்டுக்களை ஆண்டவர் அறுத்து ஒரு விசேஷித்த தைரியத்தின் ஆவியினாலே இன்றைக்கு உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. மரணத்தை குறித்து இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாமை குறித்து பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்தப்படுவது உண்மைதான். அது பப்ளிக் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு வேலைக்கான அரசாங்க தேர்வாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பேங்க் எக்ஸாமாக இருக்கலாம், TNPSC-ஆக இருக்கலாம், TET-ஆக இருக்கலாம், NET-ஆக இருக்கலாம், NEET-ஆக இருக்கலாம். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஏசுவாமி சொல்கிறாரு,
ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவரால் சொல்ல முடியாத, செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடன்னு இருக்கும். ஆமேன். நிறைய பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நினைச்சாலே பயம். ஆமேன். பயப்படக்கூடாது. யோபு சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து வர வர அவர்களுக்குள்ளால விசுவாசத்தின் லெவல் அதிகமாயிட்டே போனான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வளருகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் முன்னேறுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த விசுவாசத்தினுடைய அளவும் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் வளங்கொண்டும் இடங்கொண்டும் அவன் பெருகி கொண்டே இருந்தான். நல்ல வளர்ந்து பெருகினான். செல்வ சீமானாய் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ளால் ஒரு பயம் வந்து விட்டது. திடீர்னு எனக்காக ஏதாவது ஆயிடுமோ என்கிற பயம் வந்த பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அடிமேல அடி வாங்க ஆரம்பித்தான். எனவேதான் தனக்கு இந்த காரியங்கள் எப்படி நேர்ந்தது என்பதை குறித்து அவன் அலசி ஆராயும் பொழுது ஒரு பதில் கிடைத்தது. அவனாகவே சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அப்படின்னா அவனுக்குள்ளால வளர்ந்து வருகிற நேரத்திலே ஒரு விதமான பயம் வந்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அடி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். நீங்க முன்னேற 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 உங்களுடைய விசுவாசத்தின் அளவு அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினுடைய அளவு, ஆழம், அகலம் வளங்கொண்டும் இடங்கொண்டும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசு உங்களை கை வைக்க முடியாது. அப்பொழுதுதான் சத்துருவானவர் உங்களை கை வைக்க முடியாது. பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை உயிரோடு விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறானாம். அப்படின்னா சான்ஸ் தேடிட்டு இருக்கிறானாம். தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே இனி அவனுக்கு எந்த உறவும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. நசரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் இப்பொழுது பொதிந்து ஜபிக்கிறேன். உங்கள் எல்லார் மேலே இயேசுவாமி உனக்காக சிந்தின இரத்தத்தை அச்சடையாளமாக பூசுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். எல்லாரும் இந்த நெத்தியில் கையை வச்சு சொல்லுங்கள், இயேசுவாமி எனக்காக நீ சிந்தின இரத்தத்தை என்னுடைய நெற்றியிலே நீ அச்சடையாளமாக பொறித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவுக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன், இதை நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு பிறகு பிசாசு உங்கள் கிட்ட வந்தானன்னா உங்கள் நெத்தியை பார்த்தவொன்னா ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த வருஷ ஆரம்பத்திலே ஆண்டவர் உனக்காக சிந்தின இரத்தத்தை உன்னுடைய நெற்றியிலே பூசி உனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தோல்வியின் ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். நிறைய பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆமேன். ஆமாம், 10th 12th செமஸ்டர் எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. நிறைய பிள்ளைகளுக்கு கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கினோன்னு கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடும். அந்த பயத்தில் தெரிஞ்சதை மறந்துடும். ஆமேன். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், ஆன்சர் நல்லா தெரியும். ஆனால் அந்த பயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கை காலெல்லாம் நடுங்கிறதுல அந்த பயத்தில் எல்லாம் படிச்சுட்டு வந்த எல்லாம் மறந்துடும். ஆமேன். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. கொஸ்டினை வாங்கின உடனே கை வச்சிடணும். ஆண்டவரே, இந்த கொஸ்டின் பேப்பர் மேலே உங்கள் கையை வச்சு இதை நீங்கள் ஆசிர்வதித்து என்னுடைய கரத்தை பிடிச்சி நீங்களே எழுதுங்க. ஹல்லேலூயா. அப்படி கையை இயேசுவாமிட்ட விட்டு கொடுத்தன. ஆண்டவரே, இது என்னுடைய கரம் அல்ல, உம்முடைய கரம். எனக்காக துளைக்கப்பட்ட கரத்தை என்னுடைய கரத்தோடு நீர் பிடித்து நீங்களே எனக்கு எக்ஸாம் எழுதி உதவி செய்யுங்க. நீங்கள் உதவி செய்கிற எபினேசர். ஆமென். எக்ஸாம் எழுதவும் உதவி செய்வார், பண உதவியும் செய்வார், வேற சரீர பிரகாரமான உதவியும் செய்வார். எல்லா விதமான உதவிகளை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படவோ அலறவோ கூடவே கூடாது. ஆமேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருந்தால் கூட கவலையப்படாதீங்க. தெரிஞ்சதெல்லாம் 1 2 3 நம்பர் போட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறம் தெரியாததை எழுதும் பொழுது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் படித்தது எதது மறந்ததோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர்,
இதுக்கு ஆன்சர் எனக்கு குழப்பமாக இருக்கு. எனவே தெளிந்த புத்தியின் ஆவியானவர் என்னுடைய கையை பிடிச்சி இதுக்கு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் எழுதுவார். ஹல்லேலூயா. உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் எக்ஸாமையும் செய்து முடிக்க உதவி செய்வார். ஆமாம், இன்னைக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகள் வெற்றியின் மேலே வெற்றிகளை குவிக்கிற வருஷம், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு கிருபையின் மேல் கிருபையை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இன்றைக்கு ஊற்ற விரும்புகிறார். அவர் ஜெயத்தின் ஆண்டவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர். பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி கொல்லும்படி வியாதிகளை கொண்டு வருவான், மரணக்கட்டுகளை கொண்டு வருவான். மரணத்தின் விளிம்பில் நீ போனாலும் அந்த மரணத்தின் அந்த குகையிலிருந்து ஆண்டவர் உன்னை பிடுங்கி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ இப்பொழுது கேட்கிற இந்த வசனம் இந்த வருஷம் முழுவதும் உன்னை மரண கண்ணியிலிருந்து பாதுகாக்கும். நீ விழிக்கும் போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். என்ன வசனம்? மரணத்தை ஜெயமாய் விழுங்கின வசனம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி போட்ட ஆண்டவர் எல்லா மரண கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அறுத்தறிய போகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தால் தான் நிச்சயம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க போயிட்டு திரும்பி வந்தால் தான் நிச்சயம். எந்த பக்கத்துலேருந்து அழிவு வருதுன்னு தெரியாது, எந்த வழியில் வருதுன்னு தெரியாது, யார் மூலமாக வருகிறதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி, உன்னுடைய பைக்கு கல்லிலே இடராதபடிக்கு, உன்னுடைய சைக்கிள் கல்லிலே இடராதபடிக்கு, உன்னுடைய கார் கல்லிலே இடராதபடிக்கு தேவ தூதர்களை வைத்து கரங்களிலே ஏந்தி கொண்டு போய் கரங்களிலே ஏந்தி கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க இந்த பாலா போன கேன்சர் வியாதி, குடல் வியாதி, இந்த கிட்னி ஃபெயிலியர், இந்த லங்ஸில் இருக்கிற பிரச்சனை ஏதோ தள்ளி உந்தி எடுத்து வந்துட்டேன், பெரிய விஷயம், எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேனோ தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் மரணத்தை குறித்து பயந்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய மரணத்தை நான் சேமாய் விழுங்கி போட்டேன். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா மரணக்கட்டுகளை அறுக்கும்படிக்கு இன்றைக்கு உண்மையில் ஒரு விசேஷித்த வல்லமை ஆண்டவர் போட விரும்புகிறார். உன்னுடைய எல்லா ரகசிய வியாதிகள், உன்னுடைய எல்லா விதமான மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளை ஆண்டவர் இன்றைக்கு சங்காரம் பண்ணி போட்டார். ஹல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் மனுஷன் அவங்களுக்கு தெரியும், ராஜ குலத்தில் உள்ள ராஜ மேன்மேல இருக்கிற அவனுடைய ஒரு பிள்ளை சாக கிடந்தானாம். ஆமாம், நீங்கள்லாம் நினைப்பீங்க ராஜ மேன்மேல ராஜாவின் வம்சத்தில் இருக்கிற ராஜகுமாரனுக்கு அவனுக்கு என்ன குறை, அவன் எந்த ஆஸ்பத்திரியில் வச்சு வேணாலும் எத்தனை லட்சமோ கோடியோ செலவழிக்கலாம். ஆனால் லட்சங்கள் கோடியால் செலவழித்து மீட்க முடியாததை இயேசு ஒரு வார்த்தையிலே இப்பொழுது மீட்டு தருவார். ஹல்லேலூயா. அவன் இயேசுவாமிகிட்ட வர்றான், வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை சொல்கிறான். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4:49-50 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இன்னைக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்க நம்பி போறீங்க. அவன் நம்பி போனான். என்ன நடந்தது தெரியுமா? அவன் வீட்டுக்கு போகிற வழியிலே ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வர்றான். வந்து இவன் பயந்துகிட்டே இருந்திருப்பான், ஏன்னா மரணத்தின் விளிம்பில் சாவின் பள்ளத்தாக்கில் கடைசி நிமிஷத்தில் ஓடிக்கிட்டு இருந்த அவனுடைய உயிர் இப்படி ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வர்றான். வீட்டில் இருந்தனோடனே துர்ச்செய்தியாக இருக்குமோ என்று கேட்கும் பொழுது துர்ச்செய்தி அல்ல நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆமென். இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது துர்ச்செய்தி அல்ல நற்செய்தி உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை மரணத்தின் பள்ளத்தாக்கில் கிடக்கிறான்,
அவன் சாகிற தருவாயில் இருக்கிறான், என் பிள்ளை சாவதற்குள்ளே நீ வர வேண்டும். அவன் ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது ஆண்டவர் அவங்கடத்தில் பேச்சு கொடுக்குறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே இப்போ அதெல்லாம் பேசுகிறது எனக்கு நேரம் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் லேட்டாக 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 என் பிள்ளை மரணத்தின் பாதாளத்திற்கு நேராக போய்கொண்டிருக்கிறான், தயவு செய்து இப்போ எதுவும் பேசாதீங்க, என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீர் வர வேண்டும், டிலே பண்ணாதீங்க, நீங்கள் தயவு செய்து அவன் சாகிறதுக்குள்ளால் வந்துடுங்க, இது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு தெரியும் ஏ சுவாமி அங்கே வந்துட்டாருன்னா அவனுடைய மரண கட்டுகள் அறுக்கப்படும், ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்போ தான் ஏ சுவாமி அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போகலாம், நீங்கள் விரும்பி வந்த காரியம் அவராலே உங்களுக்கு ஆயிற்று. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் போகலாம், நீங்கள் விரும்பி வந்த காரியம் அவராலே உங்களுக்கு ஆயிற்று. இந்த வார்த்தைகளை டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விரும்பின காரியம் அவராலே உங்களுக்கு ஆயிற்று. அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நடக்குமோ நடக்காதோ, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கன்னா நடக்காது. ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கு முடிவு வரும். டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துக்கு ஒரு வாலிப தம்பி கூட்டத்துக்கு வந்தான். கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தனி ஜபத்திற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் வர நேரத்தில் இந்த தம்பி வரான். வரும்போதே ஃபோனில் அவங்க பெரியம்மாவுக்கு உடம்பு முடியலை, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாங்க, இப்போவோ எப்போவோன்னு சொல்லி சாவின் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அவனுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஸ்டீஃபன் ஐயாவோட ஆண்டவர் இருக்கிறார், இவர் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டால் எங்கள் பெரியம்மா பிழைச்சிருவாங்க அப்படின்ற நிலைமையில் நம்பிக்கையோட அப்படியே அந்த க்யூவில் இந்த தம்பியை டேன் வந்த பொழுது அவன் ரெட்டியாக ஃபோனை ஆன்ல வச்சுருக்கிறான், ரெக்கார்டு மோடில் போட்டிருக்கிறான், எனக்கு ரெக்கார்டு மோடில் போட்டதெல்லாம் தெரியாது, ஆன் பண்ணி வச்சுருக்கிறான். வந்த உடனே இவங்களை பிடிச்சி தள்ளினோடனே, ஐயா ஒரு நிமிஷம், எங்கள் பெரியம்மா மரணத்தின் சாவில் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நேசிக்கிற பெரியம்மா, பெரியம்மானா எங்களுக்கு ரொம்ப உயிர், எங்கள் பெரியம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னாச்சு உங்கள் பெரியம்மாவுக்குன்னு கேட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்பீடில் பின்னால் நிற்கிறவங்க எல்லாம் நம்ம மைண்டில் தான் இருப்பாங்க, என்ன ஆச்சு உங்கள் பெரியம்மாவுக்கு, அவன் சொன்னால் லங்ஸு ஃபெயிலியர் ஆகி அவங்களுடைய லங்ஸு செத்துப்போன நிலைமையில் மூச்சு விட முடியாமல் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை அவங்களுடைய பிரெயினில் உள்ள அந்த மெம்மரி செல்ஸ் எல்லாம் செத்து போச்சு, அவங்க யார், அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, பக்கத்தில் நிற்கிறவங்க யார், அவங்க பேர் என்ன, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, இப்படிப்பட்ட நிலைமையில் குற்றீராக இருக்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆஸ்பத்திரியிலேருந்து முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, சரி ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி படப்படப்படப்படன்னு ஒரு ப்ரேயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஏன்னா அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னால் நிற்கிறாங்க, அப்போ அந்த எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் தான் அந்த ப்ரேயர் இருக்குது. ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், பரிசுத்த பிதாவே ஜெயகுமாரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், அம்மா இருக்கிற இடத்துல அவளை தொடும், மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகிற அம்மாவுக்கு கர்த்தர் இந்த நிமிஷத்துல சுகத்தை தாரும், டோட்டல் பிரீத்திங் யூனிட்டையும் புதுசா மாத்தி டிவைன் ஹீலிங்க கொடுத்து அம்மாவை கரம்பணும், அடுத்த மாசம் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லத்தக்கதாக தருவேன்ற வார்த்தையின்படியாக பழுதடைந்த அத்தனை உறுப்புகளையும் புதுசா மாத்தி அற்புதம் செய்ய இயேசுவின் மூல பிதாவே. இவன் இந்த வார்த்தையை நம்பி போனான், அங்கதான் அற்புதம். ஹல்லேலூயா. நான் போகும் பொழுது என்னுடைய பெரியம்மா பிழைத்திருப்பாள். ஆமென். நம்பி போனா எப்போ இந்த இடத்துல ஜபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்ததோ அப்பொழுதே இந்த தூரத்திற்கும் தேவன் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவர் அவங்க பெரியம்மா இருக்கிற இடத்துல அவர்களை தொட்டார், ஆண்டவர்களுக்கு புதிய நுரையீரலை பொருத்தினார், மூளையில் செத்து போனவருடைய செல்ஸ் எல்லாம் உயிரடைந்தது. இவன் போகும்போது அது வரைக்கும் யாருன்னே தெரியாத இருந்தவங்க ஒவ்வொருவரையும் அடையாளம் கொண்டு கொண்டு, இது என் தங்கச்சி பையன், இது தங்கச்சி புருஷன், எல்லாரும் அடையாளம் கண்டுகொள்ளவும் அடுத்த நிமிஷத்தில் எழும்பி உட்கார்ந்து பணிவிடை செய்ய ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் தேதியில் வந்து அழகாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா.
அந்த சாட்சி சொல்லிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு அந்த மொபைலை ஆன் பண்ணுறாங்க. என்னடா மொபைல் ஆன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா போன மாதம் அவங்களுக்காக நான் பண்ணின ஜபத்தை போட்டு காட்டுறாங்க. எல்லா இடத்திற்கும் உலகமெங்கும் அது லைவ் போயிட்டு இருந்து உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் இயேசு இன்றைக்கும் வாழ்கிறார், ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் ஜனங்கள் மத்தியில் அனுப்பப்படுகிறது என்பதை திரளான ஜனங்கள் கண்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட்டார்கள். அந்த தம்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனார். இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி போகிறீங்க? ஹல்லேலூயா. அவங்க எப்போ உங்கள்கிட்ட சொன்னாங்களோ அப்பொழுதே அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. தானியல் இப்படி தான் ஜெபம் பண்ணுறான். ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, பத்து நாளாச்சு, 20 நாளாச்சு, 21 நாளாச்சு. தானியல் என்ன நினைக்கிறான்? சரி, இன்னும் கொஞ்ச நாள் கூட உபவாசம் போட்டால் தான் இது நடக்கும் போல இருக்குன்னு ஜெபம் போயிட்டே இருக்கு. திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறான். தேவதூதன் வந்து என்ன சொல்கிறான்? தானியலே, நீ எப்போ ஜபிக்க ஆரம்பிச்சிய முதல் நாள் அப்பத்திலிருந்து கட்டளை பரலோகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ இன்னும் கட்டளை வரலைன்னு சொல்லிட்டு இன்னும் முழங்கால் ஊன்றி ஜபித்து கொண்டிருக்கிறாய் அல்ல. நீ எப்பொழுது முதலாவது நாள் ஜபத்தை ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்து பரலோகத்திலிருந்து உனக்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் மனசில் எதெல்லாம் நினைச்சியோ அத்தனைக்கும் கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், நீ மனுஷனை தேடி வரவில்லை, இவர்களை இயக்கி கொண்டிருக்கிற அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர், அவருக்கு தீமை செய்ய தெரியாது, ஆண்டவருக்கு நன்மை மாத்திரம்தான் செய்ய தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நீ சுமந்த தீமைகள் இன்றைக்கு பிறகு உனக்கு நன்மையாய் மாறும். இன்றைக்கு வரைக்கும் நீ சுமந்த அவமானங்கள் இன்றைக்கு பிறகு உனக்கு வெற்றியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வார். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே, மகளே, நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும்.
வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பல, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும் நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க, நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.